உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த தேர்தல் இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் எமது சமூகத்தை பொறுத்தவரையிலும், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையிலே முக்கியமான ஒரு தேர்தலாக நாம் இதை கணித்து எமது வாக்குகளை புத்திசாதுரியமாக அளிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அல்ல, மாகாண சபை தேர்தல் அல்ல, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்ல. எனவே நாம் விரும்பியவருக்கு வாக்களிக்கலாம் என்று இந்த சமூகம் பிரிந்து வாக்களிக்குமாக இருந்தால், வரப்போகின்ற விளைவுகளுக்கு அவ்வாறு வாக்களிக்கின்றவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். எவ்வாறு கோட்டாபய ராஜபக்சவை நிராகரியுங்கள், வாக்களிக்க வேண்டாம் என்று சமூக தலைமைகள் அல்லது கட்சி தலைமைகள் நாங்கள் வந்து சொன்னோமோ, அதையும் மீறி ஒரு சிலர் ஆயிரக்கணக்கிலே எமது சமூகம் வாக்களித்து அவருடைய வெற்றியில் பங்காளர்களாக இருந்தார்களோ, அவர் செய்த அநியாயத்துடைய பங்கும் அவர் செய்த அத்தனை அட்டகாசங்களுடைய பங்கும் அந்த வாக்காளர்களுக்கு இருக்கின்றது. எரிக்கப்பட்ட ஒவ்வொரு மையத்துகளுடைய அழுகுரல்களும், அந்த குடும்பத்தாருடைய அழுகுரல்கள், வேதனை, அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் அவ்வாறானவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வைக்கின்றோம். அந்த கோட்டாபய ராஜபக்சவோடு நானோ அல்லது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்களோ இருந்திருந்தால் அந்த மையத்திற்கு எரிப்பதற்கு விட்டிருப்போமா, அல்லது எரிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய அமைச்சரவையிலே இருந்திருப்போமா, அல்லது அவருடைய அரசாங்கத்திலே தொடர்ந்து இருந்திருப்போமா என்று இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும். இன்று முஸ்லிம் தலைமைகளை பேசிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தொப்பி போட்ட ஒருவரையும் கொண்டு வந்து எம்பிபி கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தலைமைகள் ஒன்றும் தெரியவில்லை. தேர்தல் வந்தால் வருகிறார்கள் போகிறார்கள் என்று பேசுகின்ற பேச்சையும் ஒரு சில இடங்களிலே நாங்கள் கேட்டோம். தம்புள்ளையிலே அடித்த பொழுது யார் போய் பார்த்தார்கள்? கிராண்ட்பாஸிலே போய் அடித்த பொழுது யார் போய் கேள்வி அங்கு போய் நின்று பார்த்தார்கள்? காலியிலே தற்காலே அங்கே இங்கே அங்கே இங்கே எல்லாம் பிரச்சனைகள் வந்த பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அஞ்சாமல் இருங்கள் என்று அரச படையை பயன்படுத்தி அதையெல்லாம் அடைப்பதற்கு பக்கபலமாக இருந்தது மட்டுமில்லாமல், ஞானசார தேரர் போன்றவர்கள் செய்த அட்டகாசத்துக்கு எதிராக நீதிமன்றமும் சேர்த்து இன்றும் வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று யாருக்காக அவர்கள் பேசுகிறார்களோ அந்த வேட்பாளர்கள் அவ்வாறான கட்டங்களிலே எவ்வாறு செயல்பட்டார்கள், அந்த இனவாதிகளுக்காக பயந்து செயல்பட்டதை இந்த சமூகம் மறந்துவிட முடியாது. எனவே நாம் மிக நிதானமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். கோட்டா கூடாது என்று சொன்னோம், இனவாதி என்றோம், மதவாதி என்றோம், இவருக்கு வாக்களித்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்று சொன்னோம், நமது சமூகத்துக்கு ஆபத்து என்று சொன்னோம். அகம்பாவத்தோடு ஆட்சியை பிடித்த ஒரு இனம்தான் எனக்கு வாக்களித்தார்கள் என்று அன்னதானபுரத்திலே அவருடைய முதல் பேச்சிலே பேசிய அவ்வாறான ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் இந்த நாட்டு வரலாற்றிலே இந்த நாட்டுக்கு வரவில்லை. அதே போல உலகத்திலே எந்த நாட்டிலும் நடக்காதது போல இவ்வளவு பெரும்பான்மையாக வாக்குகளை பெற்று வந்த ஒரு தலைவன் இவ்வளவு சுருக்காக துரத்தி அடிக்கப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறும் கிடையாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை மீண்டும் இந்த நாட்டிலே வந்துவிடக் கூடாது. ஆட்சி செய்ய தெரிந்தவர்களா, ஒரு பிரதேசமே இரண்டு பிரதேசங்களை ஆண்டு அனுபவம் இருக்கிறதா, அல்லது ஒரு நாலு அஞ்சு வருடங்கள் அமைச்சர்களாக இருந்து அமைச்சு பணியை சீராக செய்த வரலாறு இருக்கிறதா? இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையில் இந்த நாடு இருக்கின்ற பொழுதும், பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுதும், உலக நாடுகளோடு நல்ல உறவு பேணப்படக்கூடிய தலைமை எது, இந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பக்கூடிய நிபுணத்துவர்களை கொண்டிருக்கின்ற வேட்பாளர் யார் என்று சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு. இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்ற ஆட்களை பாருங்கள், அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள்,
டாக்டர் ஹர்ஷ இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார நிபுணர். எல்லாம் விக்ரமரன் கபீர் ஹாசி இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார், திறமையாக இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறார். எனவே புத்திசாதுரியமாக சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும், சஜித் பிரேமதாசாவோடு முன்னாள் அமைச்சர் ரவுஃபக்கினுடைய கட்சி இருக்கிறது, நமது கட்சி இருக்கிறது, திகாம்பரத்துடைய கட்சி இருக்கிறது, மனோ கணேசனுடைய கட்சி இருக்கிறது, ராதாகிருஷ்ணனுடைய கட்சி இருக்கிறது. இந்த நாட்டு தமிழ் மக்களுடைய அதிகபட்ச ஆதரவை கொண்ட தமிழரசின் கட்சியும் சேர்ந்திருக்கிறது. அதே போல மௌத்த தலைவர்களும் இருக்கிறார்கள், கத்தோலிக்க தலைவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரையும் சேர்த்து, எல்லோரோடும் சேர்த்து ஆட்சி செய்யக்கூடிய, நிர்வாகத்தை நடத்தக்கூடிய, எல்லா இதற்குரிய மானமும் மரியாதையும் கௌரவம் பாதுகாக்கப்படக்கூடிய, எந்த ஒரு இனத்திற்கும் அநியாயம் இழைக்காத ஒரு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய தலைமை யார் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். சஜித் பிரேமதாசாவால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ரணில் விக்ரமசிங்கவோடு இருக்கிறார்கள், கட்சிகளிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் போதுகளாக போய் சேர்ந்திருக்கிறார். இந்த அவருடைய கூட்டங்கள் எங்கே? வாக்குகளை கொண்டு சென்றிருக்கிறவர்கள் அல்ல. எனவே அன்பு சகோதரர்களே, யாராவது நாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க நம்பியிருந்தால் ரணில் விக்ரமசிங்க அல்ல, அந்த வாக்குடைய பலன் அனுரகுமாரவுக்கு போச்சு. ஏ போட்டி ரணில் விக்ரமசிங்க போட்டியிலே இப்பொழுது இல்லை, ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையே போட்டியிலே அவர் இல்லை. சஜித் பிரேமதாசா வென்று நின்ற பொழுது நிச்சயமாக எல்லா இனத்தவர்களும் மதத்தவர்களும் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சி. சரித்திரத்திலே களவு கிடையாது, சரித்திரத்திலே பொய் கிடையாது. இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்துகின்றவர் அல்ல, அவர் ஒரு மதவாதி அல்ல, எல்லா மதத்தையும் மதிக்கின்றவர், எல்லா இனத்தவருக்குரிய கௌரவத்தை கொடுக்கின்றவர். ஆனால் மற்றவர்கள் அவருடைய மேனிபெஸ்டோவை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். எனக்கு முன்னர் பேசிய விஸ்வீத வால்சா சொன்னார், அவருடைய மேனிபெஸ்டோவை எடுத்து பாருங்கள். இன்று அவர்களுக்காக கொடி பிடிக்கின்றவர்கள், அலுவலகம் அமைக்கின்றவர்கள், சோசியல் மீடியாக்களிலே எழுதுகின்றவர்கள், அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்றவர்கள், கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள். அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் அதர பாதாளத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்களும் பங்குதாரர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று கேட்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, நிறைய நேரம் பேச முடியாது, இன்னும் பல கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். தயவு செய்து இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை புத்திசாதுரியமாக பயன்படுத்தி அதிகபட்ச வாக்குகளை நீங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு பெற்றுக் கொடுத்து இந்த தொகுதி அல்லது இந்த மாவட்டம் இன்ஷா அல்லாஹ் அதிகபட்ச வாக்குகளால் சஜித் பிரேமதாசா எழுகிறார் என்ற செய்தியை பெற்று இந்த தொகுதியிலே இருக்கின்ற உங்களுடைய முன்னாள் அமைச்சர் தேசிய அளவத்துக்கூட பெரிய கேபினட் மினிஸ்டராக வந்து இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள் என்று அன்பாக கேட்டு நிறைய நான் பேச விரும்பவில்லை. உங்களுடைய எல்லோரிடத்திலும் வேண்டிக் கொள்வது, வீடு வீடாக சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், விளையாட பாதையிலே செல்கின்றவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். இன்று ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை இளைஞர்களை பிழையாக வழிநடாத்துகிறார்கள். இவ்வாறு ஒரு சிலர் வழிநடாத்தியதனுடைய விளைவுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அதனுடைய ஆபத்து நமது அத்தனை சமூகத்தையும் பாதித்தது. எனவே மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.